ஆசிரியர் காலனி கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சமையின் சார்பாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்மஸ் பண்டிகை வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 2023 வருடம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை மகிழ்ச்சியோடு ஆசரிக்க ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபை தந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் கீத பவனி, கிறிஸ்மஸ் கீத ஆராதனை, இன்னுமாக நல்ல அலங்காரங்கள், இன்னும் புத்தாடைகளை எடுத்து அனைவருக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை மகிழ்ச்சியோடு ஆசரிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இன்னுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு நிகழ்விலே நடந்த உண்மையான சம்பவங்கள் என்ன, அதனுடைய ஆழமான கருத்துக்கள் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் மத்தையும் 23:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் மூன்று காரியங்களை சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை மகிழ்ச்சியோடு ஆசரிக்க நீர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய பிறப்பு பண்டிகை நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கண்களை கத்த திறப்பீராக. வசனத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் சீகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு பண்ணியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள், முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை அவர் துறந்து இந்த உலகத்தில் அவர் குழந்தையாக பிறந்திருக்கிறார். இது நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த உலகத்திலே தம்முடைய வார்த்தையாலே ஆண்டவர் இந்த உலகத்தை அவர் படைத்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இரண்டு படைப்புகள் ஆதியாகமத்திலே 23 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று படைப்பில் ஒரு நிகழ்ச்சியும், இன்னொரு படைப்பில் ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை அவர் மண்ணினாலே உருவாக்கி அங்கு வசனத்தின்படி அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அங்கு ஏவாளை ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக உருவாக்கி கொடுக்கிறதை படைப்பு நிகழ்வின் மூலமாக பார்க்க முடிகிறது. இவ்வளவு வல்லமை படைத்த ஆண்டவர், வார்த்தையாலே மனுஷனை மனுஷியை படைத்த ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தில் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வல்லமையை அவர் துறந்து மாம்சத்தில் தன்னை அவர் வெளிப்படுத்தி அவர் காண்பித்திருக்கிறார். இதுவே நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியம். யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார் என்று வேத வசனம் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் பாவியிலே ரட்சிக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய உன்னதமான நோக்கம். ஆனால் ஏன் ஆண்டவர் குழந்தையாய் பிறக்க வேண்டும்? தன்னுடைய வார்த்தையினாலே பாவத்தை அவர் மன்னிப்பு கொடுத்திருக்கலாமே, பாவியிலே ரட்சித்திருக்கலாமே, பரலோகத்திற்கு கொண்டு சென்றிருக்கலாமே. அவ்வளவு வல்லமை நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தம்முடைய வல்லமையை அவர் துறந்து இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்திருக்கிறார். இது முதலாவது நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய காரியம். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தர வேண்டிய காரியம், அவர் சிங்காசனத்தை அவர் துறந்தார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று வேத வசனம் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது.
பொது மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். இன்னுமாக சங்கீதம் 103:19 சொல்லுகிறது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜதீகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசாய 66:1 சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு வானத்திலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அவர் ஏன் இந்த உலகத்தில் அவர் குழந்தையாக பிறக்க வேண்டும், ஏன் தன்னை அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். சிங்காசனம் என்று சொல்லுகிற போது பொது மொழிபெயர்ப்பிலே அரியணை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்திலே த்ரோன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிங்காசனம் இருக்கிறது. எல்லாரும் எல்லாரிடத்திலும் போய் அமர முடியாது. ஆசாரியர்களுக்கென்று தனியிடம், நியாயாதிபதிகளுக்கென்று தனியிடம், சேனாதிபதிகளுக்கென்று தனியிடம், ராஜாக்களுக்கென்று தனியிடம் இருக்கிறது. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பின் அடிப்படையிலே அவரவர் அந்த சிங்காசனத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அந்த சிங்காசனத்தை அவர்கள் யாருக்கும் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் உலகத்திற்கு அனுப்புகிற போது லூக்கா 2:7 சொல்லுகிறது, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லை, பிள்ளையாகிய துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, விலையேற பெற்ற அன்பு. அவர் சிம்மாசனத்தை அவர் துறந்தார். தன்னுடைய இடம், தன்னுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக எனக்காக துறந்திருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பில் தம்முடைய வல்லமையை துறந்தார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் அவருடைய சிங்காசனத்தை அவர் துறந்திருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வைக்கக்கூடிய பதவியோ அல்லது பட்டமோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் வானத்தில்தான் அவருக்கு சிங்காசனமே. அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் விட்டு கொடுத்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆனால் அவர் பிறப்பதற்கு கூட இடம் இல்லை. அங்கு தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் என்று பொதுமொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு ஒரு இடமும் கூட என்ன செய்யவில்லை இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்தை துறந்திருக்கிறார். கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பில் அடங்கியிருக்கிற சத்தியம், மகிமையை துறந்தார். மகிமையை துறந்தார். யாத்திராகம் 19:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல் எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மோசே ஆண்டவர் சீனாய் மலையிலே கட்டளை எழுதி கொடுத்த போது, ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் பேச வேண்டாம், மோசே எங்களிடத்தில் பேசினால் போதும், ஏனென்று சொன்னால் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதை கண்டார்கள். ஆகவே அவர்கள் பயந்து பின்வாங்கி தூரத்தில் நின்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஐயா, இன்றைக்கு தேவன் வானத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது. என்ன மகிமை தெரியுமா? ஏசாயா 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சேராபீன்கள் திரளாக இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அவர்கள் பார்த்து சேனையிலே கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையில் நிறைந்திருக்கிறது என்று அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேராபீன்கள் ஆண்டவரை புகழ்கிறார்கள். அந்த சிங்காசனத்தில் அவர் இருக்கிறார். எவ்வளவு மகிமை, எவ்வளவு தெய்வ பிரசன்னம். ஒரு சமயத்திலே நான் ஒரு கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். அந்த கூட்டத்திலே ஒரு தெய்வ மனிதர் நல்ல ஒரு துதி ஆராதனையை நடத்தினார். அந்த துதி ஆராதனையிலே நான் கல்லூரி படித்த நாட்களில் கலந்து கொண்ட போது ஆண்டவர் சமூகத்தில் நானும் என்னை ஒப்புக் கொடுத்து நான் துதித்தேன், ஆராதித்தேன். ஒரு தெய்வ பிரசன்னமும் தெய்வ வல்லமையும் தெய்வ மகிமையும் என்னை நிரப்பினது. ஒரு 3 நாட்கள் என்னை அறியாமலே என் சரீரத்தில் ஒரு விசேஷித்த பலனையும் வல்லமையும் நான் மகிமையும் உணர்ந்தேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உலகத்திலே மனுஷனாயிருக்கிற நமக்கு
இப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் மகிமையும் இருக்கிறது என்று சொன்னால், வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் வானத்தில் சிங்காசனத்தில் இருக்கும்போது சேராபீன்கள் திரளான ஆண்டவர் நபர்கள் இருந்து சேனில் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழும்போது அவரை சுற்றிலும் எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும், எவ்வளவு மகிமை நிறைந்திருக்கும். ஆனால் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் தம்முடைய மகிமையை துறந்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்திருக்கிறார். சேராபீன்கள் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகிறது பரிசுத்தமான தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. சேராபீன்கள் என்று சொன்னால் அக்கினி ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். சேராபீன்கள் அவருக்கு மேலே நின்று அவரை துதிக்கிறார்கள். இன்னொன்று சொல்லப்படுகிறது கேராபீன்களை குறித்து சொல்லப்படுகிறது. கேராபீன்கள் என்ன செய்கிறார்களாம், எல்லாரும் ஒன்று போல பாடுகிறார்களாம். பாடல் இருக்கிறதாம், இசை இருக்கிறதாம். கேராபீன்கள் அனைவரும் இசைவாக பாடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இதை சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பாடல், எவ்வளவு துதி, எவ்வளவு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இவ்வளவு திரளான கூட்டத்தார் நடுவிலே தான் ஆண்டவர் இருந்தார். ஆனால் உங்களுக்காக எனக்காக நமக்காக ஆண்டவர் நேசித்து அன்பு கூர்ந்து தன்னுடைய மகிமையை அவர் துறந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் குழந்தையாய் பிறந்திருக்கிறார். இதுதான் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் சமூகத்தில் கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பில் அடங்கியிருக்கிற சத்தியம், முதலாவது அவர் வல்லமையை துறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையில் இரண்டாவது அவர் சிங்காசனத்தை துறந்தார். மூன்றாவதாக அவர் மகிமையை துறந்தார். இன்று ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மெழுகுவர்த்தி போன்று, நாம் ஆசைப்படி நம்முடைய இச்சையின்படி வாழ்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்காக நாம் நம்மை இழந்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மெழுகுவர்த்தி எப்படி தன்னை கரைத்து வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல நம்மை கரைத்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவர் சங்கத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படி வேத வசனம் மூலமாக எல்லாருடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்படி நாமத்துக்கு மகிமைக்கு உண்டாக ஆண்டவரே சாட்சியாய் ஜீவிக்க, நன்மை செய்ய, எங்களையே நாங்கள் உமக்கென்று இழக்க அர்ப்பணிக்கிறதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.